ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட வடமாகாண கல்வி அமைச்சர் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சீனாதிராஜாவிடம் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளார். இந்த கடிதம் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சீனாதிராஜாவிடம் நாம் வினவினோம். ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட வடமாகாண கல்வி அமைச்சர் த. குருகுலராசா கூட்டத்திற்கு வர முடியாமை தொடர்பில் தனக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். எனினும் இந்த கடிதம் தொடர்பிலான மேலதிக தகவல்களை வெளியிட முடியாது என தெரிவித்த மாவை சேனாதிராஜா, அது ராஜினாமா கடிதம் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். வடமாகாண கல்வி அமைச்சர் த. குருகுலராசா மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளமையினால் அவர் அமைச்சு பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என ஊழல் விசாரணைக்குழு பரிந்துரை செய்துள்ளது. வடமராட்சி வலய கல்வி பணிப்பாளருக்கு தவறான இடமாற்றம் ஒன்றினை வழங்கி அதிகாரத்தினை துஷ்பிரயோகப்படுத்தியுள்ளதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ் யூனியன் கல்லூரி அதிபரின் நியமனத்தில் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அழுத்தம் மற்றும் கல்விக்கான விடுமுறையில் இருக்கும் ஒருவரை அதிபராக நியமித்தமை போன்ற அதிகார துஷ்பிரயோகங்கள் வடமாகாண கல்வி அமைச்சர் த. குருகுலராஜாவினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த அதிபரின் நியமனத்தை உடன் நிறுத்துமாறு மாகாண சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போதும் அதனை செயற்படுத்துவதற்கு எதுவித நடவடிக்கையும் எடுக்காது செயலாளரை தடுத்தமை போன்ற குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. 2015 ஆண்டளவில் கிளிநொச்சி பாரதிபுரம் அதிபர் பாடசாலையில் கல்வி கற்ற மாணவி ஒருவரிடம் தகாத முறையில் நடக்க முற்பட்டமை தொடர்பாக மாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் முறைப்பாடு செய்திருந்த போதிலும் எதுவித நடவடிக்கையும் எடுக்காமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் அந்த அறிக்கையில் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறித்த சம்பவம் தொடர்பில் பாடசாலை வகுப்பாசிரியர் வலய கல்வி பணிப்பாளருக்கு முறைப்பாடு செய்தமைக்காக பழிவாங்கப்பட்டு வலய கல்வி பணிப்பாளரினால் இடமாற்றம் வழங்கப்பட்டமை போன்ற குற்றச்சாட்டுகள் வடமாகாண கல்வி அமைச்சர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. கிளிநொச்சி கனிஷ்ட வித்தியாலயத்திலும் கிளிநொச்சி புனித திரேசா பெண்கள் பாடசாலையிலும் தனக்கேற்றவர்களை அதிபராக நியமனம் செய்ய கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அழுத்தம் கொடுத்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கல்வி வளர்ச்சிக்காக அதிபர் ஆசிரியர் மாநாட்டிற்கென பைனான்ஸ் கமிஷனால் வழங்கப்பட்ட 80 மில்லியன் ரூபாவில் 40 மில்லியன் ரூபாவை 2 நாட்களில் செலவு செய்து மிகுதி 40 மில்லியனுக்கு கல்வி அமைச்சர் தகுந்த விளக்கம் வழங்கவில்லை என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 40 மில்லியன் ரூபாவும் 12 கல்வி வலயங்களில் 2 நாட்களில் செலவு செய்யப்பட்டதன் மூலம் வடமாகாண கல்வி வளர்ச்சியில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதா என்ற விடயம் திறனாய்வுக்கு உட்படுத்த வேண்டுமெனவும் விசாரணைக்குழு பரிந்துரைத்துள்ளது. எனவே கல்வி அமைச்சருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்ற முடிவுக்கு விசாரணைக்குழு வந்ததாக அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்வியில் வடமாகாணம் பின்தங்கி காணப்படும் நிலையில் மாகாண கல்விக்கு பொறுப்பாக அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்பட்டும் கல்வியில் குறிப்பிட்ட முன்னேற்றம் அடையவில்லை என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவரின் செயற்பாடு வடமாகாண சபை உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வெறுப்பினை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைச்சர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு அவர் வழங்கிய விளக்கம் நியாயமானது என ஏற்றுக்கொள்வதற்கு சட்டபூர்வமான அல்லது நிர்வாக நடைமுறை ரீதியிலான காரணங்கள் இருப்பதாக தமது குழு கருதவில்லை எனவும் வடமாகாண முதலமைச்சரினால் அமைக்கப்பட்ட மூவரடங்கிய விசாரணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை வடமாகாண அமைச்சர்களின் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையை சாதாரண விடயமாக கருதுவதாக வடமாகாண கல்வி அமைச்சர் த. குருகுலராஜா தெரிவித்துள்ளார். யார் சொன்னார்கள்? அதனுடைய கட்சியினுடைய விவகாரம். சர்வசாதாரணமாக நோக்குகிறேன். இதேவேளை வடமாகாண அமைச்சர்களின் ஊழல் விசாரணை அறிக்கை தொடர்பில் எதிர்வரும் 14 தேதி வடமாகாண சபையில் விசேட அமர்வு நடைபெறவுள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்தார். விசாரணை அறிக்கை தொடர்பான குறைபாடுகள் காணப்படுவதாக அமைச்சர்கள் தெரிவித்ததாகவும் அது தொடர்பில் ஆராய்ந்ததன் பின்னர் தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்தாா்.